ஆக்சுவலி அப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள், இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணுங்கள். 2018 ரீவைண்டில் தான் நம்ம இருக்கும். இப்போ நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2018 வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஃபேவரட்டாக இந்த படம் எப்பப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி படங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு எந்த படத்தை பற்றி பேச போனால், எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான் ஃபஸ்ட்டு, அதனால் தலைவரோட படத்தை வச்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு காலா. இந்த படம் வரும்போது பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு, ஏன்னா வந்து கபாலி படம் வந்துச்சு, அது வந்து தலைவரோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. பட் காலாவை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, மரணா மாசா இருக்கும் போது வேற லெவலில் தலைவர் வந்து அடிச்சு தம்சம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. படத்தில் வந்து ரஞ்சித் சார் வந்து எப்பவுமே ரஞ்சித் சார் படத்தில் வந்து முக்கியமான விஷயம் இருக்கும், என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரஞ்சித் படம் ரஞ்சித் படம்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்படி காட்டிகிட்டே இருப்பார். அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம காலாவில் பார்க்கலாம். ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து தலைவர் அடிப்பாருன்னு நம்ம நினைப்போம், அந்த இடத்துல வந்து வேற யாராவது வந்து அடிச்சுட்டு போவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தலைவரோட ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் தான் சொல்லுவோம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா, குடிசை மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பாமர மக்களுக்கு என்னென்ன மாதிரியான தொல்லைகள் வருது, ஒருத்தரோட நிலம் எவ்வளோ முக்கியம், அவங்க அந்த இடத்துல இருக்கிறது எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக இந்த படத்தில் எடுத்து காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காலா திரைப்படம் வந்து உங்களுக்கே தெரியும், இந்த கபாலிக்கு அப்புறம் எப்படா தலைவரை மாசா பார்ப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம், அதனால் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் தலைவரோட படமே ரெண்டாவது சொல்லிடலாம், 2.1 படம். இது வந்து 2018 எதிர்பார்ப்புல, அது வந்து ஒரு 4 வருஷமா எதிர்பார்ப்புல இருந்த ஒரு படம், எப்படா இந்த 2.0 வரும், எப்படா இந்த 2.0 வரும்னு. ஏன்னா அதோட பட்ஜெட் வந்து இதுவரைக்கும் இந்தியன் சினிமா பார்க்காத ஒரு பட்ஜெட்ல நம்ம சங்கர் சார் எடுத்திருந்தாரு, அதனாலே இதோட எதிர்பார்ப்பு வேற லெவல்ல இருந்தது. இந்த படமும் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃபிக்ஸ் லெவலில் வந்து நம்ம சங்கர் சார் வந்து ஹாலிவுட் லெவலுக்கு ரீச் பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து அந்த புல்லட்ஸ் இறங்குற விஷயமா இருக்கட்டும், தலைவரை வந்து ஒரு ரோபோ மாதிரி பெருசாக காண்டி அதில் தலைவரை கிளாஸ் போட்டு அந்த சிகரெட் பற்ற மாதிரி பண்ணுவார், அந்த அதில் முதல் கொண்டு அந்த ரஜினிசமையும் காட்டி அந்த மாசான எலிமெண்ட்ஸையும் காட்டி அதை கிராஃபிக்ஸில் பண்ணதான் மிகப்பெரிய விஷயம், அதையும் சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் என்ன மாதிரியான கருத்து காமிச்சிருப்பாருன்னா, நம்ம சங்கர் சார் வந்து இந்த செல்ஃபோன் சிக்னல்ஸால் பறவைகள்லாம் அழியுது, அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தயவு செய்து குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபத்தோட பார்ட் 2 வந்தது, ஏன்னா அதோட ஃபஸ்ட்டு லுக் போஸ்டர் வந்துச்சு, அப்போ வந்து கமல் சார் வந்து இப்படி கையை வச்சுட்டு இருப்பார், ஒரு இந்தியன் ஃப்ளாக் அவர் மேலே இருக்கா மாதிரி அவர் மாதிரி ஷேடில் இருக்கும், அந்த ஒரு போஸ்டருக்காகவே வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்தது. ஆனால் படத்துக்கு வந்து சரியான ப்ரொமோஷன் பண்ணல, அதனால் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த படத்தில் என்ன மாதிரியான கருத்து தான், எப்பயுமே விஸ்வரூபம் 1 பார்த்துருப்பீங்க, இந்த பாம் வைக்கிறாங்க, நிறைய ஒரு தவறான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் இந்த விஸ்வரூபங்களோட கதையாக இருக்கும். அது ஒரு கண்டினியூட்டியாக தான் இந்த படம் வந்தது. இந்த படத்தில் வந்து நான் என்ன ஒரு மிஸ் பண்ண விஷயம்னா, வந்து இதில் வந்து ஹாலிவுட் படம் மாதிரியே ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரியே காமிச்சிருக்கலாம், கொஞ்சம் தமிழ் சினிமா வந்து டச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சென்டிமெண்ட் எலிமெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, கமல் சார் அவங்க அம்மாவை போய் பார்ப்பாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டினதால தான் இந்த படம் அப்படி ட்ராகாக போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எந்த படம் வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம சர்க்கார். எஸ், தளபதியோட சர்க்கார் திரைப்படம் தான் வேற லெவலில் ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா வந்து இந்த படம் வந்து பேர்லேயே வந்து சர்க்கார் அப்படின்னு வச்சுட்டாங்க, தளபதினாலே நிறைய தடைகள் வரும், அதை உடச்சிட்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட படங்களாலே கான்ட்ரவர்சி வந்து எங்கேருந்தா வருவாங்கன்னே தெரியாது, நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தான் சர்க்காருக்கு போஸ்டரில் ஆரம்பித்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் வந்து சூப்பரான கருத்து என்னப்பா சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கருத்தை எந்த தமிழ் சினிமாலையும் சொன்னதே கிடையாது, அவ்வளோ அவ்வளோ சூப்பரான ஒரு கருத்து. ஓட்டு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம், அப்படி அந்த ஓட்டை திருடிட்டாங்கன்னா நம்ம மக்களாக போராடி அந்த ஓட்டை எப்படி மீட்க முடியும், ஒரு நல்ல தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றத சூப்பராக காட்டியிருப்பாங்க. முக்கியமாக அந்த ஃபினிஷிங், எனக்கு அந்த படத்தோட ஃபினிஷிங் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதில் வந்து விஜய் சாரே வந்து தலைவர் மாதிரி காமிச்சிருக்கலாம், பட் அந்த விஷயத்தை பண்ணாமல் விஜய் சார் சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்லார், நீங்கள் ஆட்சி நடத்துங்க, நான் உங்களை எதிர்த்து நிற்கிறேன், எதிர்கட்சியாகவே இருந்துக்கிறேன், அப்போ தான் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்ற ஒரு பயம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருப்பாங்க. மொத்தத்தில் அந்த ஃபினிஷிங்காக அந்த படத்தை வந்து நம்ம எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம், ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, தானா சேர்ந்த குட்டம். எஸ், நம்ம சூர்யா அவர்களும் நம்ம விக்னேஷ் சிவன் அவர்களோட டைரக்ஷனில் வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பில் வந்த படம். ஏன்னா வந்து விக்னேஷ் சிவன் நான் வந்து ஒரு காமெடியாக கொஞ்சம் ஜானராக வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு ஐட்டமாக எடுத்துகிட்டு போவார், இந்த படம் எப்படி இருக்க போகுது, இது ஒரு ரீமேக் படம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த படம் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும், பெரிய லேகெல்லாம் எதுவும் இருக்காது. என்ன ஒரே ஒரு தவறான விஷயமா இருந்தால், இது வந்து 90s அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 80s 70s அந்த மாதிரியான காலகட்டத்தில் எடுத்தாமல் இருக்கும், பட் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த படத்தில் காட்டியிருக்க மாட்டாங்க. சூர்யா சார் வந்து பயங்கர
ஸ்டைலிஷாக இருப்பார். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இந்த படத்தில் வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் நான் இந்த எந்த படத்தை பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம சிசிவி அந்த படம் தான், செக்க சிவந்த வானம். இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து வேற லெவல். ஏன்னா விஜய் சேதுபதி இருக்கார், அருண் விஜய் இருக்கார், அரவிந்த் சாமி அவர்கள், இவங்க மூணு பேரும் இருக்காங்க. அவங்க மூணு பேரும் பார்க்கறதுக்காக என்ன மாதிரியான கூட்டம், அதெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதி சிம்பு அவர்கள் விட்டம் பாருங்க. சிம்பு அவர்களும் இதில் மெயினான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இவங்க நாலு பேரும் எப்பப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அந்த ஒரு படத்தை வந்து பயங்கரமாக வந்து மணிரத்னம் சார் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு படங்களும் ஓகே கண்மணியும் சரி, காற்று வெளியீடு, இந்த ரெண்டு படங்களையும் வந்து நான் மணிரத்னம் சார் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் செக்க சிவந்த வானம் வந்து சூப்பரான கமர்ஷியலான சும்மா தெரிவி விட்ட ஒரு படம். முக்கியமாக வந்து ஒரு ஒருத்தர் ரோலுக்குமே வந்து பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு இன்ட்ரோவுமே சரி அதிர விடும். முக்கியமாக அதில் வந்து சிம்பு அண்ணாவோட இன்ட்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஹெட்செட்டை மாட்டிட்டு எதிர்பார்த்து போய் பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தியும் செய்யுது. அதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன படம் பார்க்க போறீங்கன்னா, சாமி 2. சாமின்ன உடனே இந்த பேரை வச்சவொடனே எல்லாருக்குமே வேற லெவலான ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்கு மேலே ஒரு மோஷன் போஸ்டர் வந்தது. நம்ம சியான் விக்ரம் அவர்கள் அருவா வச்சுட்டு இப்படி இருக்கா மாதிரி அந்த போஸ்டரை பார்த்தோன்னே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த மனுஷன் பாரு எத்தனை வருஷம் கழிச்சு அந்த படத்தோட ரீமேக் வருது, அதே மாதிரி இருக்கா இருப்பா, அதே மாதிரி இருக்கா இருப்பா எல்லாரோட வாயில வந்தது அந்த விஷயம். பட் இந்த படம் அந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னா, இதில் வந்து த்ரிஷா கேரக்டர் பதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஏதோ சீரியலில் வந்து இவர்களுக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா அது. அது எந்த ஒரு ஆடியன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அந்த ஒரு விஷயம் மட்டும். பட் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்களுக்கு அந்த கொடுத்த கேரக்டர் வந்து அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. விஷுவலா பார்க்கும்போது நம்மளால அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா த்ரிஷா மேம் வந்து இதுல அவ்வளவு ஒரு அந்த படத்துக்குள்ளேயே இறங்கிட்டு இருப்பாங்க. அந்த படத்துல வந்து வேற ஒருத்தர் காமிக்கும் போது யாருக்குமே வந்து சரியா ஒட்டல. இதெல்லாம் தாண்டி ஹரிசாரோட படங்கள்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து அந்த ஸ்கிரீன் பிளே பார்க்கும் போது கொஞ்சம் ட்ராகா இருந்தது. மொத்தத்துல அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் போய் வந்து அந்த படத்தை வந்து அவ்வளவுக்குள்ள இந்த படம் வந்து வேற லெவல்ல இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசல. பட் இருந்தாலும் நல்ல படம், இந்த ஒரு கமர்ஷியலான ஒரு சூப்பரான ஒரு படமா இருந்தது. சாமி 2க்கு அப்புறம் வேற ஒரு படம் வந்தது. என்ன படம் அதுதான் வந்து நம்ம சீமா ராஜா அவரோட ப்ரொமோஷன்ஸா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் வந்து வேற லெவல ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு நம்ம தமிழ் சினிமாவில. அவர் மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வந்து இது வரைக்கும் நான் எந்த படத்துக்கும் பார்த்தது இல்லை. அவரோட படங்களோட ப்ரொமோஷனுக்குலாம் புதுசு புதுசா ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பயோஸ்கோப் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல வண்டியில ஒரு இதுல வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினா நம்மளோட அட்டென்ஷன் டக்குன்னு கிடைக்கும்ன்றத எல்லா படத்துலையும் வந்து அவர் சூப்பராக வந்து நிரூபிச்சுட்டு இருப்பாரு. அந்த ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியை இந்த சீமராஜாவும் யூஸ் பண்ணாரு. பட் இந்த படம் எவ்வளவு கூட எதிர்பார்ப்பு இல்ல இருந்ததோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுல வந்து அந்த ராஜா போஷனை வந்து எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. இது ட்ரெய்லர்ல வரும்போது என்னப்பா இது நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ராஜா போஷனுக்காக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம புன்ராம் சார் வந்து பயங்கரமான ஒரு எஃபோர்ட் போட்டு எடுத்திருப்பாரு. சூப்பரா இருக்கும் அந்த ராஜா போஷன். என்னன்னா அதோட பினிஷிங் தான் சரியில்லை. ஏன்னா வந்து சமந்தா அவர்களை வந்து அவங்க பிடிச்சி வச்சுப்பாங்க, அவங்களுக்காக இந்த கதையை முடிக்கிற மாதிரி இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜ் வச்சு முடிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம தலைவன் தனுஷ் அவர்களோட வட சென்னை படத்தை தான் பார்க்க போறோம். வட சென்னை இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்பவுமே தெரியும். இதுக்கு முன்னாடி அந்த ராஜன்ற கேரக்டர்ல வந்து விஜய் சேதுபதி என்ன பண்றதா இருந்தது, அதுக்கப்புறம் அமீர் பண்ணாரு, ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான விஷயம் போயிட்டு இருந்தது. இந்த படம் வந்து ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருந்தாங்க, அதனாலே இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு நிறைய. இதெல்லாம் தாண்டி வெற்றிமாறனோட படம் கண்டிப்பா நல்லா இருக்கும்பா, நான் போய் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் வேற ஐஸ்வர்யா ராஜேஷோட அந்த ஒரு சில டைலாக்ஸையும் வந்து நம்ம தியேட்டர்ல வந்து கூட்டம் குவிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த படம் வந்து எல்லாருமே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சிட்டி சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து பூர்த்தி படுத்துச்சு. பட் கிராமத்து சைடில் இந்த படம் வந்து அவ்வளோவா எடுபடல. ஏன்னா வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிட்டி பேஸான ஒரு சப்ஜெக்ட். வடச்சென்னை ஃபுல்லாக வடச்சென்னை மக்களை வச்சு ஒரு மாதிரியாக வேறு லெவலில் ஒரு ராவாக எடுத்திருப்பாங்க. அதனால் வந்து இது பி சென்டார் சி சென்டார் கிட்டலாம் அவ்வளோவா வந்து சரியாக வந்து போகலை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட்ஸ்லாம் காட்டுச்சுது, விமர்சன ரீதியாகவும் சரி வர்த்தக ரீதியாகவும் சரி எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் சூப்பராக இருக்குது. என்ன ஒரு சில சென்சார் பண்ண அந்த
வார்த்தைகள்லாம் சென்சார் பண்ணால் இந்த படத்துக்கான ஒரு ராணஸ் வந்து போயிடும். மற்றபடி இந்த படத்தில் வந்து தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், அமீர் அவர்களாக இருக்கட்டும், எல்லாரோட கேரக்டருமே தனித்தனியாக சூப்பராக தெரியும் அப்படின்றது தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொன்னாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு படம் இருக்குது. அந்த படம் தான் தமிழ் சினிமாவே அப்படியே வியந்து வியந்து ஒரு பார்த்த படம். என்ன படம்? தமிழ் படம் 2.0. இந்த படத்துக்காக வந்து எல்லோரும் மிரண்டு போயிட்டாங்க. ஏய் என்னையா தமிழ் படம் பார்ட் ஒன்னே வந்து வேறு லெவலில் இருக்கும், அந்த பச்சை எல்லோ பிங்க் தமிழ் ரெண்டா அப்படின்ட்டு. இந்த படத்தோட அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்தது அதுலேயே வந்து தியானம் பண்ணுறாம நம்ம தலையை உட்காந்துருப்பா போல. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ்டு போய் தமிழ் ராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு தைரியமாக வேற போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவும் வந்து எல்லா படத்தையும் காலாச்சி தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி எல்லாமே கலாச்சிருந்தாங்க, பட் ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஓவராக கலாச்சாரமாக இருந்து அது கொஞ்சம் சட்டிலாக பண்ணியிருக்கலாமோ நான் ஃபீல் பண்ணேன். அந்த எந்த ஆக்டர் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் என்னால் அடக்க முடியாது, சிரிக்க முடியல. ஏன்னா அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சிரிக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்திருந்தாங்க, பட் அதெல்லாம் சிரிப்பே வரல. கொஞ்சம் வந்து இரிட்டேட் பண்ணிருச்சு படம் அந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது. ஏன் எதுக்குடா அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓவராலாக தமிழ் சினிமாவில் வந்து இந்த படங்கள்லாம் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது, வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணும். உங்களுக்கு இந்த படங்களில் எந்த படம் வந்து ரொம்ப ஃபேவரட்? அது மட்டும் இல்லாமல் நான் இந்த படங்களில் அதை பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்த படங்களில் ஏதாவது ஒரு சில படங்களை மிஸ் பண்ணியிருப்பேன். எக்ஸாம்பிள் வந்து கோலமாவு கோக்கிலாம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கலாம், அதை வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் Nettv4u-வை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானா ப்ரெஸ் பண்ணணும். இப்போ 2018 அந்த ரீவைண்ட் போர்ஷனை பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் நான் இந்த 2018-க்காக நிறைய POV பண்ணியிருக்கேன். பெஸ்ட் மூவி, பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஹீரோயின், அது மட்டும் இல்லாமல் ஒஸ்ட் மூவி அப்படிலாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். எல்லாருக்கும் வணக்கம். Nettv4u பார்க்குற எல்லா மக்களுக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் Nettv4u அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.